ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்களை ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனையின் சூழ்ச்சி அம்பலமாக இருக்கிறது. தொராசிக் கடைசி நிமிடத்தில் தொராசிக் அறுவை சிகிச்சை நிபுணரை அப்பல்லோ அழைத்துள்ளதாக ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அப்பல்லோ கோட்பாட்டின்படி இந்த சிகிச்சை ஜெயலலிதாவுக்கு தேவையில்லை எனவும் இதன் மூலம் அப்பல்லோவின் சூழ்ச்சி அம்பலமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. உரங்களையுடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த தொராசிக் அறுவை சிகிச்சை என்றால் என, ஆணையம் இது குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சசிகலா, முன்னாள் தலைமைச் செயலாளர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோரிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் எய்ம்ஸ் மருத்துவக்குழு பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆணையம் தற்போது பல்வேறு விஷயங்களை இதில் தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனையின் சூழ்ச்சி அம்பலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பல்லோ கோட்பாட்டின்படி ஜெயலலிதாவுக்கு தொராசிக் அறுவை சிகிச்சை தேவையில்லை எனவும் அறுவை சிகிச்சை கோட்பாட்டை மாற்றியதன் மூலமாக அப்பல்லோ மருத்துவமனை சூழ்ச்சி அம்பலமாக இருப்பதாக ஆணையம் தம்முடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், தொராசிக் அறுவை சிகிச்சை என்றால் என்ன, ஆணையம் இது குறித்து என்னென்ன விஷயங்களை தம்முடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க? மரணம் தொடர்பான விசாரணை ஆணையமானது அமைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த விசாரணை ஆணையம் தங்களுடைய அந்த அறிக்கையை முழுமையாக சமர்ப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆணையத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றுமே அதிர்ச்சி மிக்கதாக தான் இருக்கின்றது. காரணம், இதில் அப்பல்லோ நிர்வாகம் முழுமையாக இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று ஏற்கனவே ஆறுமுகசாமி ஆணையம் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்து நாம் பார்க்கும் போது மிகப்பெரிய அந்த சூழ்ச்சிகள் நடைபெற்றிருப்பதாக ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்த மருத்துவர்கள் மற்றும் லண்டனிலிருந்து வந்த மருத்துவர் ரிஷத்திலே ஆகியோருடைய கொடுத்த அந்த சிகிச்சைகளையோ ஏற்காமல் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இவர்களாகவே தன்னிச்சையான அந்த சிகிச்சை முறையை வழங்கியிருக்கிறார்கள். மற்ற மருத்துவர்கள், மற்ற மருத்துவ குழுக்கள் வந்திருந்தாலுமே கூட அவர்களுடைய எந்த பரிந்துரையும் இவர்கள் ஏற்கவில்லை என்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே சசிகலா அவர்களும் அப்பல்லோ நிர்வாகமும் கூட்டாக சேர்ந்துதான் இந்த சிகிச்சைகளை என்ற அடிப்படையை பார்க்கும் போது கொடுத்த அந்த பரிந்துரைகளை ஏற்காமல் தவிர்த்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே விசாரணை என்பது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை என்பது தெரிய வரும். இந்த விசாரணையிலே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சசிகலா, அதே போல சுகாதாரத்துறை செயலாளர், அதே போல அப்பல்லோ மருத்துவமனையினுடைய உரிமையாளர்களுக்கு பிரதாப் ரெட்டி ஆகியோர் இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விசாரணைகள் முழுமையாக நடத்தப்பட்டால் மட்டும்தான் இதில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வரப்படும் என்று தெளிவாகி இருக்கின்றது. இந்த விஷயத்திலே தொடர்ச்சியாக இந்த பல்வேறு தகவல்கள் நாம் தொடர்ந்து 11 மணியிலிருந்து பார்த்து வருகின்றோம். வரக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் ஏன் இப்படி நடைபெற்றிருக்கிறது என கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலேயே தான் மிகப்பெரிய ஒரு இந்த அறிக்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த அறிக்கையில அமைந்திருக்கக்கூடிய பல விஷயங்களும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களாக பதிவாகி இருக்கின்றது. இந்த அறிக்கை முழுமையாக வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே வெளியாகியிருந்த ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் அதே போல அதிகாரிகளும் வெளியிட்டிருந்த கருத்துக்களிலிருந்து பல கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களாகவும் முரண்பட்ட கருத்துக்களாகவும் அமைந்திருக்கின்றது. ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலத்துக்கு ஏற்ற சிகிச்சை முறைகள் தான் வழங்கப்பட்டதா என்ற கேள்வி வந்து எழுந்து வந்த நிலையில் அப்படி சரியான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.